ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மொபைல் ட்ரிக். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு ட்ரிக் தான் நான் சொல்லி தரப்போறேன். நம்ம ஃபோன்ல நிறைய விதமான நம்ம அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அப்ளிகேஷன் வச்சிருக்கிறதால நமக்கு வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்மளுடைய ஃபோனை ஹேக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய விதமான அப்ளிகேஷன் இப்போ இருக்கு. நமக்கே தெரியாமல் உள்ளே இருக்கிற அப்ளிகேஷன்லேருந்து நம்மளுடைய டேட்டாலாம் 3D எடுப்பாங்க. அந்த டேட்டா 3D எடுக்காமல் இருக்கிறதுக்கான செட்டிங்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இப்போ பாருங்க, நான் நிறைய விதமான அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். இதில் தேவையில்லாத அப்ளிகேஷனும் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கே தெரியாமல் எனக்கு நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட், தேவையில்லாமல் தப்பான ஸ்டிக்கர்ஸ், வீடியோஸ் அதெல்லாமே ரெக்கமெண்டேஷனாக வந்து நிற்கும். அது எப்படி நம்ம செட்டிங்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல செட்டிங்ஸ் போயிடுங்க. உங்களுடைய ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சிஸ்டத்துக்கு போயிடுங்க. சிஸ்டம் இல்லைனாக்கா சில பேருக்கு வந்து அபவுட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்தீங்கனாக்கா இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட்டாக போய் பாருங்கள், அசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு கிராஃபிகிட்டி டெவலப் ஆப்ஷன், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரீசெட்டுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரீசெட்லே 3-4 விதமான விஷயங்கள் இருக்கு. என்ன மாதிரி ரீசெட் நம்ம செய்ய போறோம்னாக்கா இப்போ ரீசெட் போய் கிளிக் பண்ணுங்க. இதுல 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை நீங்க போய் எப்பவுமே கிளிக் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷன் வந்து இருக்கிற உங்களுடைய இமெயில் ஐடியில இருந்து உங்களோட எல்லா விதமே டிலீட் ஆயிடும். ஓகேங்களா? இதுல 2 விதமான ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. மேலே இருக்கிற இந்த 2 விதமான ஆப்ஷன் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவதா இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு நெட்ஒர்க், உங்களுடைய சிம்மு, உங்களுடைய ஃபோன் நம்பரை யாரெல்லாம் அசஸ் பண்ணுறாங்க, அங்கிருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணுனாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன்லேருந்து தேவையில்லாத மெசேஜிங்லாம் வருதா அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு கீழே எந்த 2 சிம் வச்சுருந்தாங்கன்னா மொதல் சிம் ஒன்று கிளிக் பண்ணிக்கிங்க. எந்த சிம் வேணுமோ அந்த சிம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்னு இருக்கும். இதை போய் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்காக உங்களுடைய ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்தீங்கன்னா பாஸ்வேர்டை கேட்கும். ஓகேவா? நான் பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும் உங்களுக்கு, ரீசெட் பண்ணிட்டுமா நெட்ஒர்க் செட்டிங் எல்லாமே சொல்லி. ஏன்னா நெட்ஒர்க் செட்டிங்ஸில் தான் எல்லா விதமான நமக்கு கேச்சிங் பண்ணி எடுக்கிறது. ஓகேங்களா? நம்ம இங்கிருந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, ரீசெட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் நம்ம இங்கிருந்து வெளியே வந்துடலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் மறுபடியும் நம்ம வந்து 2வது சிம்மை போயிட்டு கிளிக் பண்ணி இதையும் நம்ம ரீசெட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்கும் பாஸ்வேர்டு கேட்குது 2வது சிம்முக்கும். இதுக்கு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதுவும் ரீசெட் ஆகிடும். நம்ம இங்கேருந்து வெளியே வந்தலாம். இப்போ வந்து நெட்ஒர்க், நம்மளுடைய நெட்ஒர்க்கை அசஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இது இல்லைனாலும் மேலே ஒரு செட்டிங் இருக்குது, ஆல் ரீசெட் செட்டிங். இதில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுக்குள்ளே கொடுத்துட்றாங்க, ஆல் நெட்ஒர்க் செட்டிங், ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் கவரிங் டேட்டா, லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலில் நீங்கள் வச்சிருக்கிற பாஸ்வேர்டு எல்லாமே டிலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்க்ரீன் லாக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பாஸ்வேர்டு டிலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தான் பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா யாருமே உங்களுடைய இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் இருக்கட்டும், நம்மளுடைய வாட்ஸ்அப் இருக்கட்டும், யார் வேணாலும் அசஸ் பண்ணி வச்சுருந்தாக்கா, அசஸ்னா ஹேக்கிங் பண்ணி வச்சுருந்தாக்கா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு சூப்பர் மெத்தட் தான் இது. இங்கேருந்து ரீசெட் ஆல் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு உங்களுடைய ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்தீங்கனாக்கா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் ஃபோனில் இருந்து எல்லா விதமான செட்டிங்ஸ், எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அசஸ் பண்ணிட்டு இருக்கோ எல்லா அப்ளிகேஷன்லேருந்தும் அதோடைய டீஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? எல்லா அப்ளிகேஷனும் உங்கள் ஃபோனுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு அப்ளிகேஷனும் உங்கள் ஃபோனை அசஸ் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும், வெளியே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து போயிட்டு ஆரம்பிச்சிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? Thanks for watching.